வக்பு வாரியம் என்றாலே எப்பொழுதும் பரபரப்பு தான். அவ்வப்பொழுது வக்பு வாரியம் விடுக்கும் அறிக்கையில் நடுத்தர மக்கள் நடுங்கி போவதும் பின் இந்த விஷயம் அப்படியே நமுத்து போவதும் இயல்பான ஒன்றுதான். கோவில் நிலங்களை அறநிலையத்துறை நிர்வகிப்பது போல வக்பு வாரியம், அதாவது இஸ்லாமியத்தின் தானம் செய்த சொத்துக்களை வக்பு வாரியம் கண்காணித்து கட்டுப்பாட்டில் வைத்து வருகிறது. இப்படி தமிழ்நாட்டில் வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சொத்துக்கள் பல லட்சம் கோடி தாண்டும். தமிழ்நாடு வக்பு வாரியம் அதன் பெருந்தலைவராக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரகுமான் இருந்து வருகிறார். முந்தைய ஆட்சி காலத்தில் அதன் பெருந்தலைவராக இருந்து வந்த ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா இருந்த போதும், அதற்கு முன்பு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான வக்பு வாரியம் தற்பொழுது அப்துல் ரகுமான் பொறுப்பேற்ற பிறகு புதிய திசையை நோக்கி பயணிக்கும் என்று இருந்து வந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருவதுடன், குறிப்பாக இந்த அரசு மீது இஸ்லாமியர்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றனர். இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2011 ஆட்சி காலம் வரை அப்பொழுது தலைவராக இருந்த கவிக்கோ அப்துல் ரகுமான் எவ்வாறு சீரும் சிறப்புமாக நிர்வகித்தாரோ அதே போன்று தற்போதைய அப்துல் ரகுமானும் ஊழலற்ற நிர்வாகத்துறை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை முழுவதும் தகர்ந்து விட்டதே உண்மை. இரண்டாயிரம் கோடிகள் மேல் ஊழல் என்று எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி உண்மை என்று தெரிய வந்திருப்பேன், தமிழக அரசு செயலர் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான நபர்கள் மீது நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை. அதே போன்று லஞ்சம் பெற்று ரசீது வாங்கியதாக தடா ரஹீமின் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்திட அரசுக்கு தகவல் அனுப்பியும் இதுவரை எவ்வித விசாரணையும் இல்லை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் தற்பொழுது அதன் பெருந்தலைவர் அப்துல் ரகுமானின் மீது உள்ள புதிய குற்றச்சாட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று பிறப்பிக்கும் கட்டளையை தொடர்ந்து ஆதாரங்களை திரட்ட களத்தில் இறங்கியது நமது புலனாய்வு குழு. இது என்ன குற்றச்சாட்டு? எப்படி ரகசியமாக திட்டம் தீட்டப்படுகிறது? இவை அனைத்தையும் விவாதிக்கும் இந்த தொகுப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 7000 அதிகமான இடங்களை சொந்தமாக வைத்துள்ளது காணுமியான் பள்ளிவாசல் வக்பு. சுமார் 20 போராட்டத்திற்கு பின் அந்த இடத்தை ஆக்கிரமிப்புகளில் இருந்து மீட்டது அதன் அறங்காவலர்கள் கொண்ட குழு. 7000 இடம் மீட்கப்பட்டால் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பு? சும்மா இருக்குமா வக்பு நிர்வாகம்? உடனே சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிடவும் என்ன செய்வது, எப்படி இதை பணமாக்குவது என்கின்ற நோக்கத்தோடு பயணித்த வக்பு வாரி உறுப்பினர்கள் குழு இடத்தை ஆய்வு செய்து அறிக்கையை அதன் பெருந்தலைவர் அப்துல் ரகுமானுக்கு அனுப்பியது. அடுத்து அவர் தனியாக ஒரு விசிட் அடித்தார். அதன் பிறகுதான் ட்விஸ்ட் ஆரம்பமாகிறது. வக்பு சொத்துக்கள் விற்கவோ வாங்கவோ கூடாது, ஆனால் தரை வாடகைக்கு விடலாம். அதன் மூலம் வரும் வருமானத்தை கொண்டு எந்த நோக்கத்திற்காக அந்த இடம் தானமாக வழங்கப்பட்டதோ அதன் குறிக்கோள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த குறிப்பிட்ட வக்பின் அறங்காவலர்கள் ஏழை எளிய மக்களுக்கு மாதம் ரூபாய் 200 வீதம் தரை வாடகைக்கு தர முடிவு செய்தார். முதலில் இலவசமாக வழங்க முடிவு செய்த குழுவினர் சட்டத்தில் இடமில்லை என்பதால் குறைந்தபட்ச வாடகை பெற்று வழங்க சுமார் 200 மேற்பட்ட பயனாளிக்கு நல்ல எண்ணத்தில் வழங்கினார்கள். இதற்கிடையில் குறிப்பிட்ட இடத்திற்கு நேரடியாக வருகை புரிந்த வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரகுமான் உடன் சிலரை அழைத்து வந்தார். அலுவலர்களுடன் வந்த
வந்த அப்துல் ரகுமான் உடன் ஒரு பெண்ணையும் அழைத்து வந்தார். அந்த பெண்ணிற்கு அந்த இடங்களை சுற்றி காண்பித்து சில எல்லைகளை காண்பித்து பிறகு அங்கிருந்து புறப்பட்டனர். அரங்காவலர்களிடம் தனக்கு வேண்டப்பட்டவர் அவருக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுங்க என்று தெரிவித்துள்ளார். அவர்களுக்கும் இதில் என்ன இருக்க போகிறது, சட்டத்திற்கு உட்பட்டு நாம் செய்ய போகிறோம் என்று ஒப்புக்கொண்டு அதற்கான ஆவணங்களை தயார் செய்து ஒப்புதல் பெற்று ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதன் பிறகு தொடர்பு கொண்ட அப்துல் ரகுமான் சில மாற்றங்களையும் செய்ய சொல்கிறார். தொடர்ந்து அவர்களுக்கு சகாயம் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் தனக்கு செய்வது போல் எண்ணி செய்து கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்தார். அதற்கும் ஒப்புக்கொண்டு மாதம் 200 ரூபாய் வாடகை என நிர்ணயம் செய்து ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சென்ற அரங்காவலருக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. பணம் எல்லாம் கிடையாது என்றும் மொத்தம் 100 ஏக்கர் தர வேண்டும், 10 ஏக்கர் கணக்கில் காட்டிக்கொள்ளுங்கள், மீதியை காட்ட வேண்டாம் என்று தெரிவித்ததோடு 10 ஏக்கருக்கும் பணம் இல்லை என்றும் தெரிவித்தார். எனக்கு வந்துச்சு, நான் பார்த்தேன். ஓகே, ஆனா இந்த 3வது பாயிண்ட் ரினியூவல் ஒவ்வொரு 11 மாசத்துக்கு ரினியூவல் பண்றதா போட்டிருக்கீங்கல்ல? ஆமா சார், ஆமா சார். அதுக்கு பதிலா என்ன அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இரு பார்ட்டிகளும் இந்த குத்தகை காலத்தை நிறுத்தி வைப்பதற்கான கருத்தை வெளியிடுகிற காலம் வரையிலும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒவ்வொரு 11 மாதம் முடிந்த பிறகும் அது புதுப்பித்ததாக கருதப்படும். சரி சார், சரி சார் அப்படின்னு போட்டிருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? சரி சார், ஒவ்வொரு 11 மாசமும் முடிஞ்சுக்கிட்டு யாரு கான்ட்ராக்ட ரினியூவல் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க? ஆமா ஆமா சார். அதனால ஒண்ணு அவங்க காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லணும், அல்லது நீங்க காலி பண்ணுங்கன்னு நீங்க சொல்லணும். ஆமா 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 சார். இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கிற வரையிலும் சரி சார், ஒவ்வொரு 11 மாதமும் முடிந்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காவே ரினியூவல் ஆகினதாக கருதப்படும் போட்டிருக்க, பிரச்சனையே இல்லை. சரி சார், சரி சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி போட்டிருந்தேன். அப்புறம் இது உங்களுடைய கணக்குப்படி பார்த்தா 10 ஏக்கரை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வருதா? ஆமா சார், 10.83 வருது சார். பரவாயில்ல பரவாயில்ல. இதுல நம்ம வந்து நார்மலா குத்தகை வந்து 300 ரூபாய்க்கா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா சார், ஆமா சார். எல்லாத்துக்கும் அப்படிதான் ரிசிப்ட் போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே. அந்த மத்த பாத்தீங்க வந்திருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரிதான் போட்டிருக்கோம். 300 தான் போட்டிருக்கீங்களா? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். சரி பரவாயில்ல, இது போடுங்க. சரி சார்,
இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகுறதுக்குன்னு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மாசமாவது ஆகும் சார். கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க அவங்களுக்கு. சரி சார், சரி. இல்ல எப்படி இந்த இந்த கான்ட்ராக்ட இப்ப போட்டுட்டு, சரி சார், அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு இந்த ஒரு மூணு மாசம் கழிச்சு கான்ட்ராக்ட் டேட் போடுங்க. அப்படியா? சரி சார். ஆமா, போட்டுட்டு நீங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி சார், சரி சார், சரி சார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது சார், புரியுது சார். அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் வாங்கிடுங்கன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, அது ஒரு மூணு மாசத்துக்கு விட்டு கொடுங்க. மூணு மாசத்துக்கு விட்டு, மூணு மாசம் அவங்ககிட்ட அந்த ரெடி ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிடுங்கன்னு சொல்றீங்க. ஆ, அப்படி பண்ணீங்க. அவன் மூணு மாசத்துக்கு இடையில அவங்க ரெடி ஆகணும். சரி சார், சரி சார், சரி. பாட்டுக்கு பேசாம போட்டு வச்சிருக்கலாம். போட்டு வச்சிருக்கலாம். ஆமா, இப்ப வந்து நம்ம வந்து அதுல டேட் மாத்தியே போட்டுருவா? இல்ல நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. ஆமா, ஒண்ணு ரெண்டுல இருந்து போடுங்க. சரி சார், பிப்ரவரி பிப்ரவரி ஒண்ணுல இருந்து போடுங்க. சரி சார், ஓகே சார், ஓகே சார். அப்ப வந்து நம்ம அமௌண்ட் வாங்க வேண்டாம் அவங்ககிட்ட? இல்ல இப்ப வாங்க வேணாம். சரி சார், சரி சார், இப்ப வாங்க வேணாம். அந்த ஒண்ணு ரெண்டு தொடங்குதுல? ஆமா, அப்ப போய் வாங்கிக்கலாம். அப்ப வாங்கிக்கிட்டு ஏன்னா நம்ம கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா சார், சரி சார். அந்த நேரத்துல அந்த டோட்டல் என்ன அமௌண்ட் வருதோ அது அமௌண்ட். இல்ல சார், இப்ப வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணும் போது ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த பேப்பர் காமிக்கிறதுக்காண்டிதான் அந்த டேட் நான் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன செய்யுங்க? இந்த இது வந்து ஒரு டம்மியா இருக்கட்டும். சரி சார், அப்ப வந்து ஒண்ணு அந்த ஒன்னு ரெண்டுல இருந்து புதுசா போட்டுக்கலாம். அறங்காவலர்கள் கட்டுப்பாட்டில் இருந்து எடுத்து தனக்கு வேண்டியவர்களை அங்கு பொறுப்பில் அமர்த்த, சில பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விசாரணை செய்ய உத்தரவு பிறப்பித்து உள்ளதாக தெரிவிக்கின்றனர். அவங்க பேசி முடிவு பண்ணல, ஒரு 10 ஏக்கர் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அது நம்முடைய ஒரு நமக்கு ரொம்ப வேண்டியவங்கிறதுனால என்ன சகாயம் பண்ணணுமோ சகாயம் பண்ணுங்க. சரி சார், சரி சார், சரியா? ஓகே சார், ஓகே சார். நான் காமிச்சிட்டு எல்லாம் இது என்ன அவருக்கு வசதி பண்ணி தரணுமோ நான் பண்ணி தந்துடுவேன். ஆ, பண்ணி கொடுங்க, பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு அவசியம் நம்ம செய்யணும். கண்டிப்பாக, கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ரைட்டு, ரைட்டு, ஓகே சார், தேங்க் யூ, ஓகே சார். ரெடி பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்தா சார்? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரிப்பா, நீங்கள் அந்த 5 ஏக்கர் ஒதுக்கி இருக்கிற விஷயம் ஏற்கனவே சொன்னீங்கல்ல? ஆமாம் சார், ஆமாம் சார். அது மற்ற விவரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கு வாங்க, போர்டுக்கு வாங்க. மற்ற வேலை மற்ற வேலைகள் என்னென்னு பார்ப்போம். திங்கக்கிழமை வாங்க, பார்த்துக்குவோம். சரி சார், அங்கே சென்னைக்கு? ஆமா, சென்னை. இவங்க இவங்க என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு தெரியல. எப்படியும் ஒரு 2 நாள் ஆயிரம் அளந்து எடுத்து கொடுக்கறதுக்கு. யாருக்கு? இவங்களுக்கு இந்த இடம் அந்த சர்வேல வச்சு அளக்கலாம். ஆமா, மாலதிக்கா? ஆமா 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 சார். அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு மெதுவா வாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வாங்க. ஒண்ணு கேட்டுக்கிட்டேன் சார், கேட்டுக்கிட்டேன். மாலதிக்கா? ஆமா 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 சார். அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு மெதுவா வாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வாங்க. ஒண்ணு மாலதிக்கா? ஆமா 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 சார். அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு மெதுவா வாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வாங்க. ஒண்ணு கேட்டுக்கிட்டேன் சார், கேட்டுக்கிட்டேன். இது ஒரு புறம் இருக்க, மாலதி என்ற ஒரு பெண்ணுக்கு ஏன் அப்துல் ரகுமான் இவ்வளவு தரம் தாழ்ந்து போக வேண்டும் என்கின்ற கேள்வியும் நம்மை உலுக்கியது. விசாரித்த போதுதான் மாலதி யார் என்ற அடையாளம் நமக்கு தெரிய வந்தது. வள்ளியூரில் தனியாக வசித்து வரும் மாலதிக்கு ஆதரவாக இருப்பது அவரது சகோதரர் மணி என்பவர் மட்டும்தான். மணி அருகில் வசிக்க மாலதி தனியாக வசித்து வருகிறார். அதே ஊரில் அனந்தராமன் என்பவரது ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் மாலதி அப்துல் ரகுமான் எப்போது வள்ளியூர் வந்தாலும் இவர்கள் ஒரே வீட்டில் தங்கும் வழக்கமுடையவர்களாக அருகில் இருப்பவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அரசு பொறுப்பில் இருந்து கொண்டு சம்பந்தமில்லாத ஒருவர் வீட்டில் தங்கினால் விஷயம் வெளியில் வந்துவிடும் என்று அரசு வாகனத்தை விட்டு தனக்கென அங்கு ஒரு வாகனத்தை சொந்த பெயரில் வைத்துள்ளார். அதேபோல் அந்த வாகனத்தை தான் மாலதி அவர்களும் பயன்படுத்துவதும் உண்டு.
கட்சிகளுக்கு ஐடி பிரிவு வேலை செய்யும் ஆனந்தராமனுக்கு உதவியாக இருந்து வரும் மாலதிக்கு அப்துல் ரகுமான் உதவிகள் செய்யும் வகையில் என்னென்ன ரகசியங்கள் கசிந்துள்ளது என தெரியவில்லை. பதவியை துஷ்பிரயோகம் செய்து தனக்கு வேண்டியவருக்கு வக்பு இடங்களை தாரை வார்த்து கொடுக்கும் அப்துல் ரகுமான் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.